நேற்று முன்தினம் உடுத்துற தாளியடியில் இரண்டு பேர் மரணமடைந்த காணாமல் போய் முதல்ல கடலில் காணாமல் போன பொழுது நான் அவருடைய வீடுகளுக்கு போயிருந்தேன். நேற்று அவருடைய உடல்கள் கரையொதுங்கி நேற்றைய தினம் அந்த அடக்கம் நடைபெறுகிற பொழுதும் நான் உடுத்துறை போய் வத்திராயன் போய் வத்திராயனில் இறுதி நிகழ்வில் நின்று வலிக்கிட்டேன். தொடர்ந்து அந்த இடத்துல கேள்விப்பட்டேன், நீங்கள் இதில் போராட்டம் நடத்துறது அப்போ தான் எனக்கு தெரியும். அதே போல் வேறு வேறு இடங்கள்லையும் எங்களுடைய சகோதரர்கள் உறவுகள் இவ்வாறான தங்களுக்கு எதிரான நடக்கிற கடலில் தொழில் செய்ய முடியாமைக்கு எதிரான விடயங்கள் தொடர்பில் நீங்கள் நடத்துகிற போராட்டங்கள் தொடர்பில் அறிந்து கொண்டோம். எனக்கு நேற்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கு காலையிலிருந்து அங்கு வர முயற்சிகள் இருந்த காரணத்தால் பின்னரும் வாரத்துக்கு முயற்சித்தனான். அதை விட உங்கள்கிட்ட வர முதல் ஒரு இந்தியா தரப்பில் யாராவது ஒருவரோட பேசி வரலாமா என்ற ஒரு முயற்சி செய்தனேன். அதனால் நான் இப்போ பின்னிரம் 6 மணிக்கு இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாண இந்திய தூதரகத்தினுடைய துணை தூதரகத்தின் பதிவிட பிரதிநிதி ராம் மகேஷ் அவர்களோடு நான் இப்போ போய் 6 மணியிலிருந்து ஒரு 20 நிமிடங்கள் வேறு எந்த விடயங்களும் நான் பேசவில்லை. நான் உங்களுடைய இந்த விடயம் நீங்கள் இதில் போராட்டம் நடத்துகிறது, இரண்டு பேர் ஏற்கனவே நேற்றைய தினம் மரணமடைந்த செய்தி, ஏற்கனவே மாதகல்ல ஒருவர் மரணமடைந்த செய்தி எல்லாத்தையும் நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி விலாவாரியாக சொல்லி இது ஒரு மிக பயங்கரமான ஒரு செய்தி. குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வுக்கு இந்தியாண்ட பங்கு தேவை என்று நாங்கள் கேட்குற காலத்தில் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரித்து விடக்கூடிய வகையில் இலங்கையினுடைய கடற்படையோ இல்லை இலங்கை அரசாங்கமோ மிக துல்லியமாக செயல்படுகிறது, அதற்கு நீங்களையும் காரணமாக அமைகிறீர்கள் என்ற வினாவோடு நான் ஒரு கலந்துரையாடியது. அப்பொழுது அவர் சொன்னார், தாங்களும் அந்த விடயங்களை அறிந்து கொள்கிறோம், நாளைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு இந்திய தூரகத்தினுடைய நிகழ்வை கூட அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். ஏன்டா அவர்கள் உண்மையால புரிந்து கொள்வார், தாங்கள் புரிந்து கொள்வதாகவும் தங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்காம இன்றைக்கு ராம் மகேஷ் அவர்கள் சொன்னார், இந்தையில் இருந்து இந்த கடல் பக்கங்களுக்கு போகிற தமிழ்நாட்டு வள்ளங்களை போக வேண்டாம் என்றும் அதை கொஞ்சம் ஒடிசா அந்த பக்கத்தில் இருக்க மேல் கடலை நோக்கி நகர்த்துமாறு இந்தியாவில் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக, ஆனால் அது எவ்வளவு தூரம் சரிவரும் வெற்றியளிக்கும் என்று தன்னால் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிற செய்தி தனக்கு கிடைத்திருப்பதாக அவர் சொன்னார். இதைவிட தான் இன்று நான் வந்து தன்னோடு கதைத்த விடயங்களை கொழும்பு தூதரகத்துக்கும் ஏனைய இடங்களுக்கும் தான் எழுத்து மூலமாக அறிவிப்பதாகவும் இன்றைய இந்திய தூதரகத்தினுடைய பதிவிட பிரதிநிதி ராம் மகேஷ் அவர்கள் எனக்கு மிக தெளிவாக சொன்னார். இப்போ நான் சொன்ன விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துக்கு உங்கள்கிட்ட வருவதற்காக முயற்சித்தேன். எங்களுடைய இந்த பகுதியினுடைய கிளைத்தலைவர் அண்ணன் லவன் அண்ணன் அவர்களோடு நான் பேசி நாங்களுக்காக போய் வருமா அவரோடு இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் உண்மையில் வந்தேன். ஒரு விஷயம் நாங்கள் உண்டை புரிந்து கொள்கிறோம், உங்களுக்கு தெரியும், நான் அடிப்படையில் கிளிநொச்சியில் இருக்கிறது யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், கிளிநொச்சிக்குரிய ஆள் இல்லை, நான் யாழ்ப்பாணத்துக்கும் நான் பாராளுமன்ற உறுப்பினர் தான். அப்போ நான் உங்களை விலத்தி பார்க்குறதோ அல்லது நான் எனக்கு தேவையில்லாத விஷயம் என்றும் நான் சொல்ல இல்லை. நீங்களும் எனக்கு வாக்கு போட்டு என்ன பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எனக்கு ஒரு கடமையும் உரிமையும் இருக்குது உங்களுக்காக பேசுகிறதும். இப்போ வந்தோடனே ஐயா சொன்னார், நீங்கள் பாலிமெண்டில் பேச வேணும், கண்டிப்பாக நான் இந்த விடயத்தை நான் மட்டுமல்ல எங்களுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயம் தொடர்பில் மிக விரிவாக தகவல்களோடு இதை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். இப்போ நான் இந்த தூதரகத்தோடு கதைத்து விட்டு நான் வர்ற பொழுதும் நான் சில பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த விடயம் பற்றி நான் பேசியிருந்தேன். அப்போ அவர்களும் தாங்கள் இன்றைக்கு தாங்களும் இந்திய தூதரகத்துக்கு செல்வதாகவும் இப்பொழுது பின்னிடம் கூட அந்த சில பேச்சுக்களில் ஈடுபடுவதாகவும் எனக்கு தகவல்களை தெரிவித்திருந்தார். ஆனால் நான் போராட்டத்தை அவர்கள் தெரிவித்த கருத்தை வச்சு விட சொல்லி நாங்கள் சொல்லிடலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு முடிவினுடைய எல்லை வேணும். நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த கரையில் இருந்து கடலுடைய எத்தனை எல்லை என்ற ஒரு வரையறையை முதல்ல தீர்மானிக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு 15 கடல் மைலா, 18 கடல் மைலா, 25 கடல் மைலா, 30 கடல் மைலா எங்களுடைய எல்லை. அப்போ இதுக்குள்ளே திரும்ப அவர்கள் வந்து போகிறதால, மடிவில இழுக்கிறதால, ரோலர் வாரதால் நாங்கள் நிறைய அளவில் எங்களுடைய வளங்களை இழந்து போகிறோம், வேறு தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறோம். அப்போ இந்த நிலைமைகள் மாற வேணும். இப்போ அன்றைக்கெல்லாம் இந்திய படகுகள் வந்த பொழுது நீங்கள் போய் மறைச்சு ஒரு 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 வேகத்தில் கண்டாவின படகுகளை ஏறுறீங்க. ஆனால் எங்களுடைய கடற்படை இந்த இலங்கை நாட்டினுடைய கடற்படை என்ன செய்தென்றால் உடனடியாக உங்களை தூக்கி உங்களுக்கு அடித்து உங்களை விழுத்தி கடலில் தள்ளி விடுறாங்க. அப்போ இது ஒரு வடிவங்களுக்கு ஒரு விளங்கோணம், இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு வகையான இராணுவ நடவடிக்கையும் இலங்கை அரசின் நரி தந்திரோபாயமும் எங்களையும் அவர்களையும் இன்னும் இன்னும் எவ்வளவு விரோதமாக வளர்த்து விடலாம் என்றதை
தேவையில்லாமல் வந்து கேள்வி.